Hello friends, welcome back to my channel. போன வீடியோல தாய்ப்பால் குடுக்கறத குழந்தைகளுக்கு நிப்பாட்டும் போது எப்படி படிப்படியா நிப்பாட்டணும், ப்ராப்ளம் இல்லாம எந்த மாதிரி நிப்பாட்டணும்ங்கறத பார்த்தோம். சில நேரங்கள்ல தாய்ப்பாலை சடனா நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த மாதிரி திடீர்னு நிப்பாட்டும் போது அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அப்படி அந்த ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய்ப்பால் கொடுக்கறது நிப்பாட்டினாலும் கொஞ்ச நாளைக்கு தாய்ப்பால் சுரந்துட்டு தான் இருக்கும். நார்மலாக ஒரு குழந்தை பால் குடிக்கும்போது பால் சுரப்பியிலிருந்து ஒரு சின்ன டியூப் வழியோடி பால் வெளியே வந்து குழந்தையோடைய வாய்க்கு வரும். இப்போ பால் கொடுக்கறது நிப்பாட்டின உடனே அந்த பால் அந்த டியூப் வழியோடி வெளியே வர முடியாது. ஸோ அது பிளாக் ஆயிரும். அந்த சுரப்பியில் உள்ள டியூப் பிளாக் ஆகும்போது பால் எல்லாமே அதில் கட்டி தங்க ஆரம்பிச்சிடும். அப்படி கட்டி இருக்கும்போது சில நேரம் கிருமிகள்னால இன்ஃபெக்ஷனும் வந்துடும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆகும்போது அம்மாவுக்கு மார்பில் வலி ரொம்ப இருக்கும். மார்பு ரொம்ப கனமான ஒரு ஃபீலிங் இருக்கும். கைகள் அசைச்சாலே வலி தாங்க முடியாததாக இருக்கும். மார்பை சுற்றி சிவப்பு கலரில் செவந்து போய் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு தெரிய வரும். அதுவும் இல்லாமல் சில நேரம் அம்மாவுக்கு குளிர்காய்ச்சல் மாதிரி வந்துடும். பால் கட்டினதுனால இந்த காய்ச்சல் வரும். ஸோ இந்த மாதிரி பால் கட்டும்போது அம்மாவுக்கு ஏற்படுற இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் என்ன பண்ணலாம், வீட்டில் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல பால் கட்டியிருக்க மார்பை நல்லா மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி மசாஜ் பண்ணணும். மேலேருந்து கீழே வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி அப்படி மசாஜ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் அந்த பால் கட்டுறது கம்மியாக இருக்கும். அடுத்தது ஐஸ் கியூப்ஸ் வச்சு கொஞ்சம் ஒரு ஒத்தடம் கொடுக்கலாம். ஐஸ் கியூபை ஒரு துணிக்குள்ளே வச்சு அந்த துணியை வச்சு மார்பில் ஒத்தடம் கொடுக்கலாம். அப்படி ஒத்தடம் கொடுக்கும்போது மார்பு கொஞ்சம் லூஸ் ஆகும், வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம். அந்த மாதிரி குளிக்கிறதும் மார்பை கொஞ்சம் லூசன் பண்ணி விடும். ஸோ வலி கொஞ்சம் கம்மியாகும். பாலை கொஞ்சம் பீச்சு விடலாம். வலி கம்மியாக இருந்ததுன்னா இந்த இதை கொஞ்சம் பண்ணலாம். அது மார்பை பின்பகுதியிலிருந்து நல்ல ஒரு ரொட்டேட்டரி மூமெண்ட்ஸ் சுற்றி வந்து மார்போட நுனிக்கரை கொண்டு வந்து பாலை சாஃப்டாக பீச்சு விடலாம். சில நேரம் பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணலாம். அந்த பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் மார்பு செக்ரீஷன்ஸ் நிற்கிறது லேட் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது கேபேஜோட லீவ்ஸ், அதாவது முட்டைக்கோஸோட லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம். முட்டைக்கோஸோடைய இலையை டைரெக்டாக தோலில் அப்ளை பண்ணும்போது அது இந்த சுரப்பியில் உள்ள திரவத்தை கொஞ்சம் அப்சார்ப் பண்ணுது. அதனால் பால் சுரக்கிறது கம்மியாகுது. முட்டைக்கோஸோடைய ஒரு லீஃபை எடுத்து அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்பு மேலே வச்சு அது மேலே பிரேசியஸ் போட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் கழித்து அந்த இலை காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து தூர போட்டுடலாம். ரெண்டு மார்பு மேலேயும் இந்த இலையை வச்சுக்கலாம். முட்டைக்கோஸை தண்ணியில் நினைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதுலேருந்து அந்த இலைகளை எடுத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் இலை யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 12 hoursக்குள்ளேயே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். தாய்ப்பால் நிப்பாட்டும்போது தண்ணி வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். ஏன்னா சில நேரம் ஃபீவர் வரலாம், அதில் டீஹைட்ரேஷன் வரலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தண்ணி நிறைய குடிக்கணும். மார்பில் வலி கொஞ்சம் இருந்ததுன்னா பேராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப வலி இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மாத்திரை எடுத்துக்கலாம். அடுத்தது சேஜ் டீ குடிக்கலாம். சால்வியா அஃபிஷியாலிஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்துடைய காஞ்ச இலை தான் சேஜ். இந்த இலைகள் நம்ம ஆர்டினரியாக டீ போடுற மாதிரி வெந்நீரில் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு லெமன் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த சேஜ் லீஃபில் உள்ள சில காம்பவுண்ட்ஸ் பால் சுரக்கிறத குறைக்கிறதுக்குரிய தன்மை இருக்குது. அதனால் இதை பால் நிப்பாட்டுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீயை ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் சுரக்கிறது குறைஞ்சிரும். ஆன்லைன் ஷாப்பிங்கில் சேஜ் லீவ்ஸ் கிடைக்கும். தாய்ப்பால் நிப்பாட்டும் போது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா ஹோம் ரெமடிஸில் ஓரளவு சரி பண்ணிடலாம். அதே மீறி பெயின் சிவியராகவோ இல்லாட்டி ரொம்ப பால் சுரந்துட்டு இருந்தால் கட்டாயமாக டாக்டர் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், சி யூ, பை பை.